நீங்க அதீத ஆர்வமா நேசிக்க கூடிய ஒரு விஷயத்த சீக்கிரமாவே அடைய போறீங்க அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சம் நிறைய அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நாம நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ரொம்ப முக்கியமான ஒரு பிரபஞ்ச குறியீட்டை தான் இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த பிரபஞ்ச குறியீடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே ஸ்பெசிஃபிக்கானது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதும் கூட. இது உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சு அப்படின்னா கம்மிங் சூனில் உங்களுக்கான ஆசை, உங்களுக்கான இலக்கு, அதை நீங்கள் அடைய போகிறீங்கன்னு இந்த பிரபஞ்சம் உணர்த்துது அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். நாம் ஏற்கனவே ரீசன்ட் டேஸில் ஒரு சிம்பிள் பற்றி பார்த்துருந்தோம், அதாவது ஒரு சின்னம் குறியீடு அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அணு நகர்வை பற்றின சின்னத்தை நம்ம பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த வரிசையில் தான் இதுவும் இருக்க போகுது. ஆனால் இது ரொம்பவுமே ஸ்பெசிஃபிக்கான சைன், அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போது எந்த விதமான பிரச்சனையில் வேணாலும் மாட்டிகிட்ருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப காலமாக காத்துட்ருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக, பணமாக, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எது ரிலேட்டடான வேணால் நீங்கள் பிரச்சனைகளில் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த அறிகுறியை பார்த்த உடனே தைரியமாயிடுங்க. ஏன்னா நீங்கள் இந்த அறிகுறியை பார்த்த உடனே உங்கள் மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகும் இல்லையா, அதுதான் இந்த பிரபஞ்சத்திற்கு உருவாக்கக்கூடிய நீங்கள் ரிட்டர்ன் சைன், ஓகேங்களா? எப்பவுமே பிரபஞ்சம் ஒரு அறிகுறியை காட்டுது அப்படின்னா நீங்கள் அதற்கு சந்தோஷப்படணும். அப்படி சந்தோஷப்படலை அப்படின்னா நீங்கள் இதை தான் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற விஷயம் பிரபஞ்சத்திற்கு புரியாது. உணர்வுகள் மூலமாக நீங்கள் தெரிவிக்கணும், அதுதான் உங்களுடைய வேலை, ஓகேங்களா? ஸோ இந்த அறிகுறியை நீங்கள் பார்த்த உடனே சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படும் பொழுது தான் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் ஒரு ரிட்டர்ன் சைனை கொடுக்குறீங்க, ரிட்டர்ன் அறிகுறியை கொடுக்குறீங்க. ஸோ அதன் மூலமாக இந்த பிரபஞ்சம் ஓகே ஃபைன் கரெக்டாக தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், சாவி, திறவுகோல் அப்படின்னு சொல்வோம் இல்லையா, கீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ திறவுகோல், சாவியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதற்கு பிறகு சாவியை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்தா அது வந்து பிரபஞ்சத்துடைய அறிகுறி அப்படிங்கிறத லாஸ்டில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஆனால் இந்த குறியீடு, இந்த சின்னம் என்ன அப்படின்னா சாவி, ஓகேங்களா? இந்த சாவியை நீங்கள் பார்க்குறதன் மூலமாக என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையான நபர்கள் இருந்திருந்தாங்க ஒரு காலத்தில், பட் இப்போ அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் யாரை தான் நம்புறது அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கவலையே படாதீங்க. இந்த சாவி சின்னம், இந்த குறியீட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனே உங்கள் லைஃப்பில் கம்பேக் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு புது நபர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? அதாவது விட்டுட்டு போன அந்த நம்பிக்கையான பர்சனே வேணும்னு நீங்கள் காத்துட்ருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் யாருக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த பர்சன் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். இல்லை, இப்போ யாருமே இல்லை, எனக்கு ஒரு புது பர்சன் வேணும், யாராவது நம்பிக்கையானவங்க வேணும், என் பிஸ்னஸ் அவங்க தான் நிலைநிறுத்த முடியும், என்னுடைய லைஃபை இவங்க கூட தான் ஷேர் பண்ணிக்கணும், ஒரு நம்பிக்கையான பர்சன் வேணும் அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா ஒரு புது பர்சன் உங்கள் லைஃபுக்கு, உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த சாவி சின்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் உண்மை வெளி வரணும். எப்படியாவது உண்மை வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ உண்மை மறைஞ்சு போச்சு, நான் அப்படி பண்ணவே இல்லை, ஐயோயோ இவன் தான் தப்பு செஞ்சான், அது என் மேலே வந்து விடிஞ்சிருச்சே, எப்படியாவது உண்மை வெளியில் வந்துடணும், என் பார்ட்னருக்கு நான் தப்பு செய்யலை அப்படிங்கிறது புரியணும், ஐயோயோ சுற்றி இருக்கவங்க எல்லாம் சதி செய்கிறாங்க அது அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனுக்கு உங்களால் புரிய வைக்கவே முடியல அப்படின்னா
அந்த உண்மை தானாவே இந்த பிரபஞ்சம் வெளிக்கொண்டு வரப்போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ ட்ரூத் அப்படிங்கிறது உயிருள்ளது, உண்மை அப்படிங்கிறது உயிருள்ளது. ஸோ அந்த உண்மையை பிரபஞ்சம் வெளியில் கொண்டு வரப்போகுது, நீங்கள் வருத்தமே படாதீங்க. உங்களை சுற்றி எத்தனை சதி நடந்தாலும் உங்களுடைய பர்சனுக்கு, உங்களுக்கு யார் ரொம்ப முக்கியமோ அவங்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த வரிசையில் இருக்கக்கூடிய மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, லவ்வபலான ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு காத்துட்ருப்பீங்க இல்லையா? அதாவது நம்ம எல்லாருக்குமே நேசிக்கிற ஒரு பர்சன் பர்ஃபெக்டாக இருக்கணும், மிராக்கல் மாதிரி, மின்னல் மாதிரி நம்ம லைஃப்பில் வரணும்னு ஆசைப்படுவீங்கள்ல, அப்படி ஒரு பர்சன், பர்ஃபெக்டான மேட்ச், உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். நான்காவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், புது விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். லைஃப்பில் அது ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது மணி ரிலேட்டடான இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கூட இருக்கலாம். ஆனால் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கதவை தட்ட போகுது அப்படின்னு அர்த்தம். உங்கள் பாணியில் சொல்லணும் அப்படின்னா, அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஐந்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப காலமாக இக்கட்டான சூழ்நிலைகள் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியல, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து எப்படா ஓடி ஒளிஞ்சுக்கிறது அப்படின்னு போராடிட்டு இருக்கீங்கன்னா, அந்த டைமில் சாவி அப்படிங்கிற இந்த குறியீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதற்கான சொல்யூஷனை நீங்களே ஓனாக கண்டுபிடிக்க போறீங்கன்னு அர்த்தம். அந்த இக்கட்டான சூழ்நிலை உங்களை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்களே முடிவு கட்ட போறீங்கன்னு அர்த்தம். ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் லைஃப்ல இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, தெரியாதத்தனமாக ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிடுவாங்க, கல்யாணம் பண்ணி அந்த பர்சன் ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருப்பாங்க, இதுக்கு மேலே இவங்க கூட வாழவே முடியாது, எனக்கு எப்படியாச்சும் ஃப்ரீடம் வேணும், கடவுளே என்னங்கிறது வெளில கொண்டு போயிடு அப்படின்னு புலம்பிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த சாவி குறியீட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அதுவும் ரிப்பீட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அந்த காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரப்போறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சுற்றி இருக்கவங்கள்லாம் ரொம்ப அரகன் மாதிரி ரொம்ப வித்தியாசமாக விசித்திரமாக இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட இந்த எப்படியாவது வெளியில் போயினும், இது வேண்டாம், இந்த பிஸ்னஸே வேண்டாம், இவங்க கூட பண்ண வேண்டாம், நான் தனியாக போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். புரியுதுங்களா? அதாவது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஆறு பாயிண்ட்டு, இந்த ஆறு பாயிண்ட்லேயும் நீங்கள் எங்கேயாவது இருந்தீங்கன்னா, சாவி சின்னத்தை பார்க்குறீங்கன்னா, நிச்சயமாக ஒரு மூவ் பண்ணுங்க. நீங்கள் மூவ் பண்ணால் நிச்சயமாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். நான் மூவ் பண்ணவே மாட்டேன், சாவியை பார்த்துட்டேன், இனிமேல் பிரபஞ்சம் சூப்பராக பண்ணிடும் அப்படின்னு நீங்கள் பாட்டு சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. கான்செப்ட் புரியுதுங்களா? சாவியை பார்த்துட்டிங்கன்னா மனசு சந்தோஷமாக ஆயிடணும். ஏன் அப்படின்னா, சொல்யூஷன் கிடைக்க போகுது, சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு ஏதாவது ஒரு மூமெண்ட்டை பண்ணுங்க, ஒரு ஸ்டெப்பு முன்ன வைங்க. இந்த பர்சன் கூட வாழவே முடியாது அப்படின்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு நியாயமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? எனக்கு இந்த பர்சன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த பர்சன் வர்றதுக்காக எல்லா வழிகளையும் ஓப்பன் பண்ணி வைங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணியிருக்கீங்களா, அன்பிளாக் பண்ணி வைங்க, அந்த பர்சன் வரட்டும். புரியுதுங்களா? ஸோ அதனால் கீ அப்படிங்கிற இந்த குறியீட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதுக்கு ஒரு ஸ்டெப் நகர்த்தி வைங்க நீங்களும். ஓகே ஃபைன், இந்த சாவி குறியீட்டை நீங்கள் பார்க்குறீங்க, எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு பிக்சரை பார்க்குறீங்க, அது சாவி மாதிரியே இருக்குது. உங்கள் மனசில் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த குழப்பத்துக்கும் இந்த சாவிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் உருவாகும். ஓகேங்களா? ஸோ அப்போது அது உங்களுக்கான அறிகுறி தான். அடுத்தது, நீங்கள் ஒரு கடையில் நின்றுட்டுருக்கீங்க, கடையில் நின்றுட்டு ஏதோ ஒரு குழப்பத்துக்காக போயிட்டுருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேடி போயிட்டுருக்கீங்க. அந்த நேரத்தில் சாவியில் கடையில் நின்று ஒரு பொருள் வாங்குறீங்க, அப்போது உங்களோட ஆப்போசிட்டில் ஒரு கீ வந்து தொங்கிட்டு இருக்கு, உண்மையான கீ, அந்த கடை சாவியாக கூட இருக்கலாம்.
அப்போது அது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா, உங்கள் மனசு சந்தோஷப்படுது அப்படின்னா, அதுதான் உங்களுக்கான சைன். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இங்கே சாவி இருக்கா, அங்கே சாவி இருக்கா, அங்கே சாவி இருக்கா, அடடா இங்கே சாவி இருக்கு பாரு, அப்படி தேடக்கூடாது. அது யதார்த்தமாக உங்கள் கண்ணில் படும், உங்களுடைய ஃபில்டர் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணும். இங்கே பார் நான் இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு உங்களுடைய பிரெயினுக்கு அது எட்டும். ஓகேங்களா? ஸோ சாவி இருக்கா சாவி இருக்கான்னு தேடாதீங்க. நீங்கள் மனம் குழம்பிய நிலையில் விடை கிடைக்காமல் இப்படி தெரிஞ்சிட்ருக்கும் பொழுது யதார்த்தமாக உங்களோட கண்களில் சாவி படுது அப்படின்னா, அதுதான் உங்களுக்கான அறிகுறி. அந்த மனம் குழம்பிய நிலைக்கு இந்த சாவி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியும், ஒரு பதில் சொல்கிற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் உண்மையான அறிகுறி. கான்செப்ட் புரிஞ்சதுங்களா? உங்களை போட்டு குழம்பிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சாவி எடுத்து வச்சு அறிகுறி அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் சாவி வந்து வீட்டுக்குள்ளே தான் எடுத்து வச்சுருப்போம், கரெக்டாக வெளில வைக்க மாட்டோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தன் உள்ளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.